ரஃபேல் போர் விமானம் நேற்றுக்கு இந்தியா வந்திருக்கு சார் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு இந்த போர் விமானம் எந்த வகையில் சிறப்பாக இருக்கும் சார் விமானப்படை வந்து கிட்ட கதறாங்கன்னு தான் சொல்லணும் பல ஆண்டு காலமாக புதிய போர் விமானங்கள் நம்ம வாங்கவே இல்லை இப்போ வந்து இந்த விமானம் ரஃபேல் போர் விமானம் அவசிய தேவை நமக்கு இருக்கிறது பல ஆண்டு காலமாக விமானப்படையில் இருக்கிற விமானங்கள் வயசாகி இருந்தது புதிய விமானங்கள் வாங்காமல் இருந்தது இன்றைக்கி ரஃபேலுங்கிறது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியோடு இருக்கிற ஒரு விமானம் ஸோ முப்பத்தாறு விமானங்கள் வாங்க இருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக ஐந்து விமானம் வந்திருக்கிறது இது நிச்சயமாக இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய வலுவினை வலுவாக இருக்கும் என்பது விமானத்துறை சார்ந்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அதனால் இது சக்தி வாய்ந்த ஒரு விமானம் பல விஷயங்களில் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் டெக்னாலஜி இருக்கிற விமானம் என்று சொல்லப்படுகிறது அதனால இது பயனுள்ளதாக இருக்கும் விமானப்படைக்கு வலு சேர்க்கும் சார் மற்ற போர் விமானங்களை விட ரஃபேலுக்கு அப்படி என்ன சார் சிறப்பு டெக்னிக்கலாக என்ன கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் கிடையாது ஆனால் விமானப்படை சார்ந்த அதிகாரிகள் பேசுவதை சொல்லுவதை பார்த்தால் இது வந்து மிகச்சிறந்த அதாவது எல்லா திறனும் வாய்ந்த ஒரு விமானமாக தெரிகிறது இது தேவை இந்த விமானம் நிச்சயமாக விமானப்படைக்கு வலு சேர்க்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த விதத்தில் இது வரவேற்கப்பட்ட விஷயம் இது வலு சேர்க்கின்ற விஷயம் இந்தியாவை இந்தியாவிட மூணு மடங்கு அதிகமாக சீனா வந்து இராணுவத்துக்கு அதிகமாக செலவு செய்யுது சீனாவுக்கே சவால் விடும் வகையில் இந்த ரஃபேல் போர் விமானம் இருக்குன்னு சொல்கிறாங்களே இது உண்மையா சார் இந்தியாவோட நிலப்பரப்பு என்ன சீனாவோட நிலப்பரப்பு என்ன இந்தியாவுக்கு எத்தனை பேர் பார்டரில் இருக்கிறாங்க நமக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா பங்களாதேஷ் அப்படின்னு நமக்கு இருக்கிறது ஃப்யூ கண்ட்ரிஸ் ஆனால் சீனாவுக்கு இருக்கிற நாடுகள் பக்கத்து நாடுகள் பதினாலு கண்ட்ரி எல்லா நாடுகளோடயும் அவங்க வந்து இந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லா நாட்டு பார்டர்லேயும் அவங்க அவங்களுடைய ஆர்மியை பிளேஸ் பண்ணி ஆனோம் அதனால் அந்த மா அந்த நாடும் கூட பெரிய நாடு நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெரிய நாடு அதனால் அவர்கள் நம்மோட நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க இராணுவத்தில் நாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படி பேசுறதெல்லாம் சரியான ஆர்குமெண்ட்டாக இருக்கிறதா எனக்கு தோணலை அண்டு நம்முடைய விமானம் இந்த ரஃபேல் விமானம் அதான் சொன்ன எல்லா சிறப்பு அம்சங்களையும் பெற்றதாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க சார் மேக் இன் இந்தியா திட்டத்தில் ரஃபேல் போன்ற விமானங்கள் தயாரிக்க இந்தியாவில் வாய்ப்புகள் வருங்காலத்தில் இருக்குமா இல்லை இருக்கா சார் நாம் மேக் இன் இண்டியா திட்டத்தில் எல்லா விஷயங்களும் தயாரிக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய லட்சியம் தன்னிறைவு கொண்ட பாரதமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம் அந்த பாதையில் போகும்